சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியுது ஒரு இணைய சோனி அதாவது சோசியல் மீடியா மூலமாக எக்கச்சக்கமான கெடுதிகள் பரப்பப்பட்டிருக்கு இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு புள்ளி விவரங்களில் விபச்சாரம் பெருகிருக்குது அதுக்கு ஒரு காரணமாக சோசியல் மீடியா காட்டப்படுது அதனால இதை நாம் உங்களுக்கு சொல்லி இப்படிலாம் நடக்குது தெரியுமான்னு சொல்லுவது இந்த தலைப்பின் நோக்கம் இல்லை சோசியல் மீடியாவால் இந்த சீரழிவு நடக்குது இப்படி சீரழிவு நடக்குது இப்படி சீரழிவு நடக்குது என்று வெறும் பத்திரிகைகள் போடுகிற செய்திகளை மாத்திரம் சொல்லுவதற்கு இந்த நிகழ்ச்சி தரப்படலை என்று நினைக்கிறேன் ரெண்டு விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும் என்றாலும் கூட அதே விவரமாக சொல்லுவது அல்ல இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எதற்கு இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னால் சோசியல் மீடியாவோடு நாம் எப்படி உறவு வைப்பது இவ்வளவு விபரீதங்கள் இருக்கிற நேரம் இதை தூக்கி வீசுவதா அல்லது இதனோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவு வைக்கலாமா வைப்பதாக இருந்தால் எப்படி வைக்கணும் என்ற விடயங்களைத்தான் இந்த நேரத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் இன்றைக்கு ஒரு 2-3 கிழமைகளுக்கு முன்னாடி ஒரு மாதம் இருக்கும் பத்திரிகைகள் ஒரு செய்தி வந்துச்சு அதாவது லங்காதிப்பு பேப்பரில் என்னென்னா சண்டே லங்காதிப்பையில் அதாவது ஒரு பன்சல் கிழனி பன்சலை கிழனியில் உள்ள அந்த பெரிய பன்சலை இல்லை சாதாரணமான ஒரு பன்சலைக்கு முன்னாடி ஒரு கண்டம் துண்டமாக வெட்டப்பட்ட ஒரு சடலம் ஒரு 4 மணி அளவில் ஒரு ஆள் ரோட்டில் வர்றாரு பன்சலைக்கு முன்னாடி அது தெரியுது அவர் ஓடி போய் தேர எழுப்பாட்டி இந்த மாதிரி கண்டம் துண்டமாக ஒரு ஆள் வெட்டப்பட்டிருக்கிறாரு 3 ஊரையும் கூட்டி வந்து பார்க்குறாங்க பார்க்குற நேரத்தில் ஒருவன் அதாவது பேர்ஸ் கொஞ்சம் தூரத்தில் வீசப்பட்டிருந்துச்சு அந்த பேர்ஸில் இருந்து இவர் யார் என்பதை அறிந்து கொண்டு போலீஸாரும் அவசரமாக அங்கே வந்துட்டாங்க வந்த பிறகு அது சம்பந்தமான முழு ஆய்வும் நடக்குது என்ன மெட்டர்ன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஏன் இந்த மாதிரி ஏன் இப்படி கண்டம் துண்டமாக வெட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முழு ரிப்போர்ட்டும் போலீஸார் கொடுக்குறாங்க அதில் நிறைய பேர் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டுட்டாங்க என்னென்னா ஒரு நாள் ரோட்டில் போகிற நேரம் இவர் 22 வயசு பொடிய கொலன்னாவை சேர்ந்தவன் ஒரு சிங்கள சகோதரர் அவர் கொலன்னாவை சேர்ந்த பொடியன் இவர் மோட்டார் சைக்கிளில் போகிற நேரம் இவரோடு தெரிந்த ஒரு ஆள் போல என்னமோ அவர் 3-wheelerல போயிருக்கிறாங்க ஓவர்டேக்கில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது ஓவர்டேக் பண்ணுற நேரம் அப்போ வாக்குவாதங்கள் நடந்திருக்குது இவன் 22 ஆச்சா அந்த ஆட்டோல உள்ளவனை இறக்கி அடித்து கையில் ஒரு சின்ன கூறிய ஒரு ஆயுதம் இருந்திருக்கு ஏதோ வெட்டி போட்டிருக்கிறாங்க பத்திரிகையில் அது சம்பந்தமான விவரமாக இல்லை ஏதோ காயப்படுத்தினார் என்பதை பதிவு செய்திருக்கிறாங்க இந்த ஆட்டோவில் போனவன் என்ன பண்ணுறான்டா எப்படி மக்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறார்கள் என்பதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அண்மையில் இலங்கையில் நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியாரிலே 3-wheelerல் போனவர் இந்த பொடியனை டேக்கிள் பண்ணுவதற்கு அப்போவெல்லாம் வேறு விதத்தில் டேக்கிள் பண்ணுவாங்க ஒரு கம்யூனிகேஷனுக்கு போகிறான் என்னமோ இவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது போல கம்யூனிகேஷனுக்கு போய் ஒரு ஃபேஸ்புக் ஐடியை செய்கிறார் பொம்பளை ஐடி பொம்பளையுடைய உருவத்தை போட்டு ஒரு பெண் மாதிரியும் ஒரு ஐடி செய்கிறார் அது செய்து கொடுத்து அந்த கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ண 4 பேர் ரிமாண்டில் இருக்கிறாங்க இப்போ 4 பேர் போலீஸார் கைது செய்தாங்க அந்த ஐடி செஞ்சு கொடுத்ததுக்காக வேண்டி அப்போ அங்கே ஐடியை செய்து இவரோட தொடர்பு படுத்துகிறார் தொடர்பு உண்டாக்கின உடனே அந்த அடித்தான அந்த பொடி 22 வயசு பொடியே அவனும் வலையில் சிக்கிட்டான் பொம்பளை தானே சிக்கிட்டான் சிக்கினதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க நிறைய பேசிட்டு சந்திப்போம் எங்கே சந்திப்போம் இந்த இடத்துல இந்த பகுதியில் நான் வர்றேன் நாம் இப்படி சந்திப்போம் அவனை என்ன பண்ணிட்டான் ஆமாம் பொம்பளை பிள்ளை இவ்வளோ நாளாக பழகிட்டோம் சந்திக்க போகிறோம் இது பொய்யான ஐடியான்னு அவனுக்கு தெரியாது சந்திப்போம் என்று நடக்கிற நாளில் தான் இவன் அந்த பழியை தீர்ப்பதற்காக வேண்டி பழி வாங்குறதுக்காக வேண்டி 4 ரவுடிகளை எடுத்து போய் 3-wheelerல இவன் அந்த பொடியன் வந்திருக்கிறான் வெறித்தனமாக கையை இந்த பகுதி காலை வெட்டி துண்டு துண்டாக அறுத்து அந்த பழி தீர்க்கிற காட்சி இலங்கையில் நடந்துச்சு நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்டா ஃபேஸ்புக் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உண்மையாக இந்த சமூக அதாவது சோசியல் மீடியாவில் நலவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது நலவும் இருக்குது
ஒரு கத்திய மாதிரி வீட்டில் கத்தி இருக்குது. கத்தியால் காய்கறிகளை வெட்டணும், மரக்கறி வெட்டணும், வீட்டில் கத்தி முக்கியம். அதே கத்தியால் ஆளை கொலை செஞ்சிடலாம், குத்து கொலையும் பண்ணலாம். அதுக்காண்டி வீட்டில் கத்தியை வைப்பீங்களா, தூக்கி வீசிடுவீங்களா? கத்தியை வச்சாங்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது கவுன்சிலிங்னு நினைச்சிட்டு சைக்காலஜின்னு நினைக்கிறாங்க. எப்படி என்றால், பிள்ளைகளை பாதுகாப்பதுக்காக வேண்டி இப்போ மொபைல் ஃபோன் இருக்குன்னு வைங்களேன், நான் கொடுக்கக்கூடாது, எல்லாம் கொடுக்கக்கூடாது, புள்ள அழிஞ்சு போயிடும் அப்படின்னு பண்ணி பிள்ளைகள் அதில் இருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்த பிள்ளைகளுக்கு என்ன மென்டலி என்ன ஆகும்? இன்னொரு ஆல்ட்டு இருக்குதுன்னு வைங்க, ஒன்றை மறைத்து வைத்து அதுக்கு அவனுக்கு கியூரியோசிட்டி கிளம்பிடும். சின்னவன் வைங்களேன், உமா ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுட்டு போகிறாங்க, சும்மா போனால் பரவாயில்லை, ஃப்ரிட்ஜை மட்டும் திறந்தா பாப்பம் போயிட்டு வர அறுத்து விட்டுக்கண்டா, போன உடனே ஃப்ரிட்ஜு தான் திறந்து பார்ப்பான். இவங்கெல்லாம் கியூரியோசிட்டி உண்டாக்கிட்டாங்களே, என்ன அதுக்குள்ள அந்த பொட்டிக்குள்ளே என்ன, திறந்து பார்த்துருவோமே, இவங்க வேணான்னு சொன்னாங்கன்ட்டு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நான் சொல்லுவேன் உங்களுக்கு, எப்படி ஒரு குழந்தைக்கு வேணாமன்ட்டு சொல்லுவதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. சாதாரணமா இல்லை அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தரமாட்டோம் அப்படி என்று சொன்னால், எங்கள் வீட்லையும் டிவி இல்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிவி இல்லாமல் ஆக்கினதுக்காக வேண்டி மட்டும் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற அர்த்தத்தில் நாம் இருக்கக்கூடாது. டிவி இருந்தோ இல்லையோ இன்னொரு வீட்டில் உள்ள டிவியில் அவர் பார்க்க தான் போகிறார். இன்னொருத்தன் பயன்படுத்துகிற ஃபோனை இதை விட ஆசையோடு பயன்படுத்துவான். எங்கள் கையில் ஒன்று இல்லை, இன்னொரு ஆள் கையில் அது இருக்குது, அது அடையும் வரைக்கும் உள்ள ஆசை அதே சப்ஜெக்டை நாம் அடைந்த பிறகு வராது. அதான் உண்மை. சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு அதாவது சொல்லுவாங்க, திருமணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஆள் தூரத்துலேருந்து மாம்பழத்தை சாப்பிட்றானா, அவன் தூரத்துலேருந்து ஒருத்தன் பார்க்குறானா, ஆஹா மாம்பழம் சாப்பிட்றானே, இந்த மாதிரி பிடிச்சி சாப்பிட்றானே அப்படின்ட்டு இவனுக்கு வாய் ஊறுதான். கிட்ட போய் அவன்கிட்ட போய் மாம்பழத்தை இன்னப்பா இந்த மாதிரி சாப்பிட்றேன் மாம்பழத்தைன்னு கேட்டால், புள்ளிடா சாப்பிட்டு பார்த்தியா, கொஞ்சம் பாரு. சாப்பிட்ட பிறகுதான் அவனுக்கு தெரியுது அது எவ்வளோ கலரில் மட்டும் ஒன்று தீர்மானிக்கலாது, சாப்பிட்டு சாப்பிட்டு தானே அது சொல்லுவாங்க திருமணத்துக்கு. தூரத்தில் இருந்து ஆண்டு இருப்பானா, கிட்ட போய் அடைஞ்ச பிறகு இதை தானே அடைஞ்சோம், இருக்க ஏமாந்தோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெட்டரி என்ன சொன்னான், அதாவது இந்த மாதிரியான தொலைத்தொடர்பு சாதனங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கினா இதில் இருந்து தீமையிலிருந்து தடுத்துடலாமா? எவ்வளோ எப்படி தடுக்கிறது? இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான் பாருங்க, அவன் கையில் இருக்க தானே செய்யுது. சாதாரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரியணும், நாம் இருக்கிறது என்ன நூற்றாண்டில், சரி எங்கள் பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் வேணாம், ஃபேஸ்புக் வேணாம், வாட்ஸ்அப் வேணாம், சோசியல் மீடியா வேணாம், ஒதுக்கியாச்சு. அவர் 2018 இருப்பாரா, 1990 போயிருவாரா? ஒரு மனுஷனுக்கு இன்றைக்குள்ள தொலைத்தொடர்பு சாதனம், நீங்கள் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு வச்சா உங்களை எப்படி கண்டெக்ட் பண்ணுவாங்க? ஒரு காலம் இருந்துச்சு கண்டெக்ட் பண்ணுறதுக்கு, டெலிகிராம் அடிச்சு அந்த மெசேஜை தருவாங்க. இன்றைக்கு உங்களுக்கு டெலிகிராமா போடுவாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து இன்னார் மவுத் ஆகிட்டான்னு மெசேஜ் சொல்லுவாங்க. வேகம் வேகமா எல்லாமே வேகமா நடக்குது, அடுத்த நிமிஷம் டாக்குமெண்ட் இங்க வந்து நிக்குது. அப்ப போஸ்ட்ல அனுப்ப வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு மச்சது தக்குவாவுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னா 2 செகண்ட்ல கொடுத்துடலாம், முத கொடுக்கணும்னா 2 மாசம் போகும். அங்க இருந்து அதை அனுப்பி இதை போட்டு அதை எடுத்து நீங்க எடுத்து அதை என்ன எழுத்துல இது பண்ணி. அப்போ ஒரு மனுஷன் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த சோசியல் மீடியா என்பதை எல்லாம் தாண்டி இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்?